தாழை பேட்டரி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு சின்ன அலுமினிய பாத்திரம் ஒரு பென்சிலு அந்த கார்பன் பென்சிலோட கார்பன் வந்து அந்த பாத்திரத்தை டச் ஆகக்கூடாது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே வச்சுக்கிங்க வச்சுட்டு குளுகம் போட்டு ஒட்டிக்கிங்க இல்லை அதை நவராமல் இப்போ ஒட்டிங்க எனக்கு டச் ஆகிடக்கூடாது அப்புறம் கத்தாழை செடியிலேருந்து கொஞ்சோண்டு கத்தாழை வெட்டி எடுத்துங்க அந்த ஜெல்லில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறீங்க கட்டி கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி வர தண்ணி மாதிரி எடுத்துக்கங்க ஃபுல்லாக எடுத்தோன்னே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டர் எடுத்துக்கிட்டேன் நான் இங்கே அப்படியே வேணாலும் முடிக்கி விட்டுக்கலாம் அப்புறம் அந்த எல்இடி பல்ப் எடுத்துக்கலாம் எடுத்து நெகட்டிவும் பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணால் எல்இடி எரியாது ஏன்னா பேட்ரி இப்போ தான் நம்ம வந்து அதுக்கு ஜெல் அப்ளை பண்ணிருக்கோம் அதுக்கு இன்னும் சார்ஜ் தேவை அதாவது நம்ம சோலார் பேனல்லேருந்து சார்ஜ் எடுத்துக்கலாம் சுத்தமாக வெயிலில் பார்த்துக்குங்க சும்மா கொஞ்சம்தான் இருக்குது அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கங்க கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் இப்போ அஞ்சு நிமிஷம் போடல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போட்டேன் அதுக்கும் கம்மியாக தான் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா தெரியுதா சார்ஜ் ஆகிடுச்சு சோலார் பேனல்லேருந்து நேச்சுரல் பேனல் இயற்கையிலே வெளிச்சம் வந்து கரண்டாக இருக்கலாம் அதை சேமித்து வைக்க ஒரு மின்காலம் சின்னதாக எழுதுங்களா எதுவும் இல்லை பேட்டரிலாம் இல்லை பார்த்துங்க வெறும் ஆளுவரை ஜெல் மட்டும்தான் அதே இது நல்லா பவராக எரியும் நம்ம கொஞ்ச நேரம் சார்ஜ் போடுறதுனால அப்படி இருக்குது ஃபுல்லாக சார்ஜ் போட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க